நில்லு, நீ சிரிக்காமல் என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஒரே ஒரு தடவை சிரிச்சிரு ப்ளீஸ். எனக்கு சிரிப்பே மறந்து போச்சு. அப்போ ஒண்ணு பண்ணுவோமா, நான் உன்னை சிரிக்க வைக்கிறேன். இப்ப நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கணும். ஓடி போச்சு, ரெடியா? நான் என் ரெண்டு கையும் இப்படி வச்சுக்குவேன். உன் கைய இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இப்படி கொண்டு வந்து கண்ணை மூடிக்கிட்டே சுத்தணும். அப்படி நீ சுத்திட்டீனா 50 எண்றதுக்குள்ள நீ சிரிச்சிருவ. ஏய், கண்ணை மூடு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அகப்படாத விருந்தாளி அகப்பட்டிருக்கார். இவரை என் பங்குக்கு நான் அழகுபடுத்திட்டேன். இனிமே உங்க பங்குக்கு ஒவ்வொருத்தரா வந்து ராஜாவை அழகுபடுத்திட்டு போங்க. இனிமே இவன் நம்ம ஊர் பொண்ணுங்களை அவன் ஊர்ல இருந்து கூட எட்டி பார்க்க கூடாது. ஓகே, நடத்துங்க. கண்ணுல கொல்லி வைக்க, கைய அடிச்சு அடுப்புல வைக்க, அடிச்சக்க. கூட சேர்ந்த அக்கா நினைச்சல உனக்கு? ஏ ஆரேகா லட்சணமே அவுத்து போட்ட கோமணமே, ஓட பக்கம் ஒதுங்கலாமா? நான் கேட்ட அப்பம் வயித்துல பிறந்தவனே கொண்டா இப்படி? அப்பம் வயித்துல பிறந்தவனா? பிரசவத்தை இப்ப எப்படி மாத்திட்டாங்களா? டேய், என்னங்க என்ன பார்த்து டேங்கறீங்க? அவன இவனையா? நேத்து என்னடா சொன்ன? இந்த வயசுலயே இப்படி இருக்கியே, 16 வயசுல நான் எப்படி இருப்பேன் தானே கேட்ட? இப்படிதான்டா இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான்டா இருப்பேன், இப்படிதான் இருப்பேன். நல்ல வேலை, இந்த அம்மா நான் லவ் பண்ணலாம் நினைச்சிருந்தேன். இந்த அடிய எவன் வாங்குறது? இந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்குள்ள தெலுங்கையா? ஏப்பா, இந்த வருஷ திருவிழா கூத்துல கிருஷ்ண வேஷம் போட போறது யாருப்பா? வழக்கம் போல மாமூதா கிருஷ்ண. அட போங்கப்பா, கிருஷ்ண வேஷம் போட்டு அழுத்து போச்சு. ஏன் புள்ள உங்களை வாச்சு வாச்சு வாயே பெருசாகி போச்சு? ராதையும் வரக்கானா, கோதையும் வரக்கானா. அண்ணே, அந்த கிருஷ்ண வேஷம் நான் போட்டுக்கிறேன்னே, புல்லாங்குழல் கொடுங்க. ஏண்டா, புல்லாங்குழல் உயரம் கூட இல்ல, நீ கிருஷ்ணனா? புல்லாங்குழல் வேண்டாம், மௌத்தா கண் கொடுங்க. அது சிறுசா தானே இருக்கும், அது என் உயரத்துக்கு அதுக்கு சரியா இருக்கும்ல? அடா பாவிங்களா, அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணனா கதையே மாத்துறீங்களடா. இந்தப்பா, கிருஷ்ணன் வேஷம் யாரு போடுறாங்களோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இந்த வருஷம் துச்சாதன வேஷம் போட போறேன். போட்டா அப்பதானே திரௌபதி சேரைய உரியவா? நான் உரியவேன், நான் தான் உரியவேன், நான் நல்லா உரியவேன். ஏய், எல்லாரும் சேர்ந்து உரியதுக்கு இது என்ன திரௌபதி கோபிச்சிட்டோரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வருஷம் நான் தான் துச்சாதன வேஷம் போட போறேன். திரௌபதியா நடிக்கிறவ? புத்தம் புதுசா, ஃப்ரெஷ்ஷா, ஃபர்ஸ்ட் ஹேண்டா, 16 வயசுல இருக்கணும். அண்ணே, ஒண்ணு செய்யலாம் அண்ணே. திரௌபதியே வேண்டாங்கறியா? அதுல அண்ணே, திரௌபதி வேஷத்துக்கு 16 வயசுல ஒரு ஆள் இருக்கட்ட. நானே பொம்பளை வேஷம் போட்டுக்கிறேன்னே. சேலையை உரியணும்னு சொன்னீங்க, உரிங்க ஐயா. ஐயோ, அப்பவா வாங்க. என்ன இம்புடுத்துறோம்? உன்ன பார்க்கலாம் தான் பெருசு. திருவிழாவுக்கு சேலை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வருஷம் தவறினாலும் உங்க தாத்தா எடுத்து கொடுக்கற சேலை தவறவே தவறாது. அவங்களே ஒண்ணுதான் எடுத்துட்டு வருவாங்க, நீங்க ரெண்டு எடுத்தாந்துருக்கீங்களே, சும்மா சொல்லக்கூடாது. அப்பு, நீங்க தேவரையும் மிஞ்சிட்டீங்க போங்க. தேவரை மிஞ்ச கூடாது கிண்டல, உனக்கு ஒரு சேலை தான். அப்ப அது எல்லாருக்கும் ஒரு சேலை கொடுத்தனே, ஒரு நாள் செஞ்சாலும் வேலை வேலை தானே. அதான் பொண்ணு தாய்க்கும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பக்கத்து படுதான், உங்க கையாலேயே கொண்டு போய் கொடுத்துருங்க. கொஞ்சம் இருங்க, இதை வாரேன்.
இது வாரேன்னு சொன்னல, அதுக்குள்ள என்ன அவசரம்? நீங்களா தனியா போனா ஒரு மாதிரி, நானும் கூட வந்தா நல்லதா? நாலு வாரத்தை எடுத்து சொல்வேன்ல, வாங்க போற. யாத்தாடி இது ஒண்ணு பெரிய மலை மாதிரி, இது ஒரு இடைஞ்சல் தாங்க. பொண்ணு தாயி, அத்தா பொண்ணு தாயி, கொஞ்சம் என்ன பெருசே, இது வந்துட்டேன். ஆஹா, அப்பு நீ அங்க உட்காரு, நான் போய் காப்பி கொண்டாரேன். உட்காரப்பு. அடியே எதிர்பார்க்கவில்லை. அவங்க என்ன பார்க்க சங்கடப்படுறாங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன பிள்ளை இல்ல, அதான் வெக்கப்படுது. பரவாயில்ல, சம்பிரதாயம் மாறக்கூடாதுன்னு வீடு தேடி வந்தேன். பெரிய இருந்தா கட்டிட்டு வர சொல்லுங்க, இல்லைன்னா அவங்க இஷ்டம், நான் வரேன். 100 கூடையா அண்ணா, போட்டிட்டு போறாரு இந்த ஆள். யாரு? நம்ம ஊரு பிரசிடண்ட். உள்ள போகும்போது இப்படி போறாரு, வெளியே போகும்போது எப்படி போறாரு பாரு. இங்க பாரு, வளத்தை எல்லாம் வெளியே போட்டுட்டு தோளை மட்டும் உள்ள போடுறான். உள்ள போட்டவன்னு எல்லாத்தையும் மாத்திட்டான். இது ஏன் கிளாசா? வணக்கம், நான் தான் இந்த ஊர் பிரசிடண்ட். வரும்போது வேட்டி கட்டிட்டு வந்தேன், எங்க வச்சேன்னு தெரியல. நான் வந்துட்டு போனேன்னு யாருக்கும் சொல்லாதீங்க, வர்றேன். போய் கடைசாச்சு போட. ஆமா, எதுக்கு முதலாளி தனியா சாரா கிடைக்க அமைச்சு இதெல்லாம் பார்க்க சொல்றாரு, கவனிக்க சொல்றாரு? முதலாளி சொன்னா ஏதாவது விஷயம் இருக்கும். பீட்டர் வாயா? பீட்டர் வாய் தான். பின் என்ன ஜேம்ஸ் வாயா? ஆமா, என்ன இந்த பக்கம்? சும்மா பாத்துட்டு போகலான்னு வந்தேன். பாத்துட்டு போறதுக்கு இது என்ன பொருள் காட்சியா? சாராய கடை ஊத்துனா தூக்கும். தூக்கி பழக்கம் இல்லையே. நாங்க யாரையும் தூக்க சொல்லல, இது போட்டா அதுவா தூக்கிடு. தூக்கி உட்கார வச்சதுதான், இன்னும் இறங்கலையே. வேண்டாங்க, பழக்கம் இல்லை. இங்க வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, எனக்கும் பைத்தியத்துக்கும் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? நாங்க ரெண்டு பேரும் வள்ளிய நினைச்சு குடிக்கிறோம். அவன் குடிக்கிறான், அது நியாயம். ஆமா, நீங்க எதுக்கா வள்ளிய நினைச்சு குடிக்கணும்? வள்ளி குளிக்கும் போது நீ பாத்தியா? நான் பார்த்தேன். அடாடாடாடா, அந்தி சாயிர நேரத்துல ஆத்தங்கர ஓரத்துல குளிச்சுட்டு வள்ளி ஈரச்சிலையோட நடந்து வரும்போது கொத்தும் கொலையுமா மப்பு மந்தாரமா ஃப்ரெஷ்ஷா இருப்பாளே. அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்தப்ப ஃப்ரெஷ்ஷா கதைய முடிச்சிட்ட. அப்போ
சரியா போச்சு. அப்ப மாமு தான் இந்த கொலைய பண்ணிருக்கான் அப்படின்னு இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணது. கொஞ்சம் அசந்தா அமுக்கிடுவீங்களே. நான் அசரமாட்டேன், நான் அசரமாட்டேன், நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன். என்ன வாந்தி எடுத்துட்டு வர்றீங்க? முட்டை கடையில இருந்து வர்றேன். ஆமா, நீங்க எங்க போறீங்க? முட்டை கடைக்கு போங்க, போங்க முட்டை கடைக்கு. முட்டை கடையில முட்டை தான் கிடைக்கும், பின்ன என்ன கொட்டையா கிடைக்கும்? போயா போயா, இது வேற அடைஞ்சில்ல. ஐயோ, இது இல்லாம கடை கட்ட முடியாதா? பெரிய தொல்லை. ஆமா, ஏன் விசில் அடிச்சு கூப்பிட்டீங்க? அது என் பழக்கம். ஐயோ, வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? ஊதிக்கிட்டே இருக்கீங்களே. ஆமா, கடையெல்லாம் எப்படி நடக்குது? என்னைக்கு உங்க முகத்தை பார்த்தனோ அன்னையில இருந்து வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. இது ஒரு டைப்பான முகம். அம்மா, உங்க கடையில என்னென்ன முட்டை இருக்கு? வாத்து முட்டை, கோழி முட்டை, குருவி முட்டை, மயில் முட்டை, குயில் முட்டை. முட்டை யானை முட்டையும் இப்பிக்கு போல இருக்கு. அம்மா, எல்லா முட்டையும் பாத்திருக்கேன். அது என்ன புனிதா முட்டை? அது வந்து புனிதா முட்டை கடைன்னு எழுதி இருந்தது. கடைங்கிற எழுத்து மழையில அழிஞ்சு போச்சு. நான் உனக்கு கேப்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே. முட்டை தானே கேட்க போறீங்க? அது இல்லைங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. ஏன்? இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா எந்த ஆவலையும் கிடைக்கல. கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். ஐயோ, நீங்களும் ஃப்ரெஷ், நானும் ஃப்ரெஷ். என் கொள்கைதான் உங்க கொள்கை. உங்க கொள்கை என்னது? என் கொள்கைதான் தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்படி? கொக்கரக்கோன் அந்த சிரிப்பு, கோழி முட்டை மாதிரி அந்த கண்ணு, கோழி தொட மாதிரி உங்க கை, மொத்தத்துல ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆந்த மாதிரி உங்க கண்ணு, நாத்து மாதிரி சிலுத்துறவங்க நரைச்ச முடி, கொட மிளகா மாதிரி மூக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோமா? சத்தியமா? சத்தியமா? எப்படி நம்புறது? ஐயோ காட்டுங்க. இந்தாங்க இந்த முட்டை மேல சத்தியமா? என்ன கொட கொடன்னு ஆயி போச்சு. கோழி கூடு சாப்பிட்டுச்சா? அடிச்சு அடியில குஞ்சே வந்துருச்சு. கதவை சாத்துங்க. கரெக்ட். நீ இல்லாம எப்படி முதல்ல இருப்பு? கட்டில உட்கார். கீழே கவனிக்கிறது இல்லையா? நான் மேலயே பாத்துட்டேன். என்னத்த மேல கவனிச்ச? உட்கார உட்காரு. இங்க உட்கார. என்ன சாப்பிடுகிறாய்? சோறு. சோறா? முதல்வனுக்கு எவ்வளவு சோறு சாப்பிடுவாளா? அத கேட்டீங்களா? நான் எப்போ சாப்பிடறது கேட்டீங்களோன்னு சொல்லிட்டேன். அங்க ஆட்டம் இங்க ஆடுது இல்ல. என்னங்க அது? ஒரு ஆளு தான் பருக்கலாம் போல இருக்கு, நீங்க எங்க இருப்பீங்க? நாம ரெண்டு பேருக்கு மத்தியில இடைவெளியே இருக்க கூடாது, எப்பவும் பின்னி பிணைஞ்சு இருக்கணும்ங்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு. யார பார்த்து விசில் அடிக்கிறா? விசில் அடிக்கிறத நீ கிளாடி. என் பழக்கம் தான் உங்களுக்கு தெரியுமே. என்னங்க இது? கல்ல கட்டி பொடலங்கா தொங்குது. எதுக்குன்னா, முருங்கக்காய், வெண்டைக்காய், வெங்காயம் எல்லாம் பழசா போச்சு, புதுசா இருக்கட்டுமேனு புடலங்காய தொங்க போட்டிருக்கேன். புனிதா ஐதான் பேசிக்கிட்டே நேரத்தை வீணாக்காம இதமா ஒரு பாட்டு பாடு. உன்னை நான் சந்தித்தேன் ஆயிரத்தில் ஒருவன். ஆயிரத்தில் ஒருவனா? மீதி 999 பேர் யாரு? ஐயோ, நான் பாட்டு தாங்க பாடினேன். வேற ஒண்ணு இல்லையா? ஏன் இல்ல? எலுமிச்சம்பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, வாழைப்பழம் தின்னு. அது இல்லங்க, வேற ஒண்ணு இல்லையானே. ஆரம்பத்துல பாட்டு, அப்புறம் ஆட்டம். முதல்ல ஆட்டம், அப்புறம் பாட்டு. அதுவும் சரிதான். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். இழுத்துட்ட நான் எப்பவுமே ஜூஸா தான் சாப்பிட்டு பழக்கம். ஐயோ,
என் பொட்டு உங்க வாயில ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது உன் நினைவு சின்னம். அப்படி ரொம்ப அலட்டிக்காதீங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியே இதை எதிர் வீட்டு மாமா எனக்கு சொல்லி கொடுத்தாரே. அடி பாவி, அப்ப நீ ஃப்ரெஷ் இல்லையா? செகண்ட் ஹேண்ட் தானா? சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். நான் உன்ன நம்ப மாட்டேன். இப்பவே உன்னை சோதிச்சாகணும். நெருப்புல இறங்கினா சுடத்தான் செய்யும். பின்ன ஜில்லுனா இருக்கும். உடன் கட்டையா மறைஞ்சாங்களே.